இந்த கம்பேரிசன் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சீரியலோட ஆர்டிஸ்ட்டில் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட இருக்க கம்பேரிசனில் ஒரு நல்ல கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வர சீரியல்களில் லவ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து சரவணன் மீனாட்சியும் இன்னொன்று வந்து கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற இந்த ரெண்டு சீரியல் தான். இந்த ரெண்டு சீரியலில் வர இந்த கேரக்டர்ஸ் அந்த பிரியா அண்ட் மீனாட்சி இந்த ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து வரவேற்பு பெற்றிருக்கு இது வரைக்குமே. மீனாட்சி ஒரு கேரக்டர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி கேரக்டர் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த கல்யாணம் முதல் காதல் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஏ முகபத்தீன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரியலோட ரீமேக் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீரியலில் இருக்கிற அந்த ஹிந்தியில் இருக்கிற அந்த நார்த் இந்தியாவுக்கு தகுந்த அந்த விஷயத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதாவது தமிழ் சின்னத்திரை சினிமாவுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக மாற்றி அமைச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடைப்பட்ட இந்த லவ் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக வந்து காட்டியிருப்பாங்க கல்யாணம் முதல் காரில் வரையில். மீனாட்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரக்ஷிதாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தோட ஒரு கம்பேரிசனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த எப்படி சொல்கிறது இந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு மீனாட்சி கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் முதல் கால வரையில் வர அந்த பிரியா கேரக்டர் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணுறதே இந்த பிரியாவோட கேரக்டருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் தாண்டி வந்து இந்த கேரக்டரை வந்து இப்போ வந்து நம்ம அந்த சக்ஸஸுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதலை வந்து காட்டுற சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவி இருக்கா அந்த கேரக்டர் ஆல்ரெடி ஃபிக்ஸான ஒரு கேரக்டரை இன்னும் வந்து அழகாக வந்து இவங்க காட்டியிருக்கிற விஷுவலாக இருக்கட்டும் அது அவங்களுக்கு உண்டான வெளியாக வர அவங்களோட முதல் மனைவியாக இருக்கட்டும் அதுக்காக இந்த அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு வந்து தன் கணவனை சந்தோஷப்படுத்துகிற அந்த பிரியாவோட கேரக்டராகட்டும் ரொம்ப ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க இது வரைக்குமே. இது வரைக்கும் அந்த கதை வரைக்குமே அது வந்து ரொம்ப அழகாகவே காட்டப்பட்டிருக்கு. ஆனால் மீனாட்சியோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்ரீஜா வரைக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருந்த டைமில் நடுவில் வந்து அந்த வேட்டையன் வந்து வேட்டையன் சரவணனா வந்த கவின் அவர்களை வந்து நல்லாவே கதையை அந்த கேரக்டரை வந்து நடிச்சிட்டு இருந்தார். மீனாட்சியும் ரொம்ப அழகாகவே நடிச்சிட்டு இருந்தாங்க, அதாவது நம்ம ரக்ஷிதாவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ரைட்டிங்கில் இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ்னால வந்து மிகப்பெரிய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ்கிட்டேருந்து பெற்றுச்சு இந்த சீரியல். ரொம்ப வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு தான் சில எபிசோட்ஸு சில கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா எல்லாருமே கேரக்டர் மாறி 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 அந்த சரவணன் கேரக்டர் வரப்போ அந்த கேரக்டர் மேலே இருந்த அந்த மீனாட்சி கேரக்டர் மேலே இருந்த அந்த மிகப்பெரிய பற்று வந்து ஒரு டைம் வந்து கம்மியாச்சு. சரி, அதை வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் சரி சரவணன் மீனாட்சி 2 நிறுத்திட்டு 3 ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம்னு சொல்லி அதை பிளாக் பண்ணிட்டு இப்போ க்ளீனாக வந்து புதுசாக ஒரு சரவணன் மீனாட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முனா சரவணன் மீனாட்சி வந்து அந்தளவுக்கு ரசிகர்கள் வந்து திருப்தி பற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இன்டெப்த்தாக க்ரியேட் பண்ண முடியாமல் ஒரு நார்மலான கதையை ஓட்டத்தோடு தான் போகுது. ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே வந்து பழைய பகை அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹீரோயினோட அம்மா வந்து கொஞ்சம் ரூடானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமாவில் இருக்கிற கேரக்டரை வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. சரி, ஆரம்ப டைமில் இப்போ தான் ஒரு 15 எபிசோடு போயிருக்கு அப்படிங்கிறனால அதை மிகப்பெரிய குற்றத்தை அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. போக போக அந்த லவ் சீக்வன்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா தான் இந்த ரியோவும் மீனாட்சியும் சேர்ந்து நடிக்கிற பல சீக்வன்ஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பின்னாடி தான் பேச முடியும். ஆக மொத்தத்தில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வைஸு அந்த கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும் எதை கம்பேர் பண்ணாலுமே எந்த கேரக்டர் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா பிரியா ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற அந்த கேரக்டர் வைஸ் வந்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து பெஸ்ட்டாக தெரியுது. நிறைய சரவண மீனாட்சியோட ரசிகர்களாக கூட இருந்தாலுமே இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க. பிரியாவோட கேரக்டர் ஒரு விஜயாவாக வந்துருந்து ஆரம்பித்து தன்னோட வாழ்க்கை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்க பிரியா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்த வந்து வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய காம்படிஷனான இருக்க அந்த சின்னத்திரை உலகத்தில் அவங்க இவ்வளோ பெரிய இடத்த பெற்றிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடணும். மீனாட்சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சரவண மீனாட்சியில் மறுபடியும் அந்த லவ் சீக்வன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கப்பட்டு ரைட்டிங் ரொம்ப அழகாக எழுதி கொடுத்தாங்கன்னா அழகாக வந்து அந்த கேரக்டர் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதில் மாற்றுக்கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் போடுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் போடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.